வணக்கம் என் தமிழ் உறவுகளை, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழம் டிவி. தமிழம் டிவியின் ஊடாக உங்களை சந்திக்கும் நான் ஜென்சி கஜேந்திரன். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். மருத்துவ நேர நிகழ்வோடு எம்மோடு இணைகிறார் ஜெர்மனியிலிருந்து வைத்தியர் காந்தரூபன் பாலசுப்ரமணியம் அவர்கள். வணக்கம் வைத்தியர். வணக்கம் சௌதரி. தமிழ் எம்டிவி நேயர்கள் அனைவர்களுக்கும் எனது இனிய மதிய வணக்கங்கள். எப்படி, நலமாக உள்ளீர்களா? ஆம், நான் நல்ல நலமாக உள்ளேன். ஜெர்மனியில் தற்போது வெப்பநிலை அதிகரித்து கொண்டு வருகின்றது. குளிர்காலம் முடிவடைந்து போகின்றது. ஆகவே இங்கு எல்லோரும் சமீப காலமாக இருமல் தடிமல் என்று அப்படி பல பிரச்சனைகளோடு இருந்தார்கள். இப்போது எல்லோருக்கும் அதெல்லாம் குறைந்து கொண்டு போகின்றது. கொரோனாவின் தீவிரம் குறைந்து கொண்டு போகின்றது. ஜெர்மனியில் உள்ள தமிழ் மக்கள் மிக நலமாக உள்ளார்கள். நிகழ்ச்சிக்குள் செல்வோமா? ஆம், தாராளமாக. முதலில் இரத்த சோகை பற்றி கலைப்போம். சரி, இரத்த சோகை என்றால் என்ன எமது நேயர்களுக்கு சற்று விளக்க முடியுமா? இரத்த சோகை என்றால் ஒருவருக்கு இரத்தம், அதாவது இரத்தத்தில் பலவிதமான பொருட்கள் உள்ளன. நீங்கள் எல்லோரும் அறிந்திருப்பீர்கள், இரத்தத்தில் செவ்வணுக்கள், வெள்ளணுக்கள் என்று பலவிதமான அணுக்கள் உள்ளன. இரத்தத்துக்கு அதன் சிவப்பு நிறத்தை கொடுக்கின்ற செவ்வணுக்கள் ஒருவருக்கு குறைந்திருந்தால், ஒருவருடைய இரத்தத்தில் அவருடைய செவ்வணுக்கள் குறைந்திருந்தால் அதைத்தான் இரத்த சோகை என்று சொல்வார்கள். அதைத்தான் நீங்கள் கேட்டிருந்தீர்கள். இரத்த சோகை என்றால் ஒருவருக்கு செவ்வணுக்கள் குறைந்திருப்பதை மருத்துவர்கள் இரத்த சோகை என்று சொல்வார்கள். அது வருவதற்கு பல விதமான காரணங்கள் இருக்கின்றன. உதாரணமாக, முக்கிய காரணம், ஒருவர் இரத்தம் அதிகம் இழந்தால் இரத்த சோகை வரலாம். அதாவது ஒருவருக்கு கணக்க இரத்தம் ஓடினால் அவருடைய இரத்தத்தில் உள்ள செவ்வணுக்கள் குறையும். அது ஒரு முக்கியமான காரணம். ஒருவருக்கு அடிக்கடி இரத்த இழப்பதால் இரத்தம் சோகை வரலாம். அல்லது இரத்தத்தை உருவாக்குவதற்கு கொஞ்சம் தடைப்பட்டால், நமது இரத்தம் வந்து நமது எலும்புக்குள் தான் உருவாகின்றது. நமது எலும்புக்குள் உள்ள உள் பகுதியை எலும்பு மச்சை என்று சொல்வார்கள். அந்த எலும்பு மச்சைக்குள் தான் இரத்தம் உருவாகின்றது. அந்த உருவாக்கத்தில் ஏதாவது தடை இருந்தாலும் இரத்த சோகை வரலாம். இது தவிர பிற வருத்தங்கள் இருக்கும் போதும், அதாவது உதாரணமாக சிலருக்கு இரத்த புற்றுநோய் இருக்கலாம், அப்படியானவர்களுக்கும் இரத்த சோகை வரலாம். நல்ல ஆலோசனை. இரத்த சோகை இருந்தால் என்ன அறிகுறிகள் இருக்கும்? இரத்த சோகை இருந்தால் இரத்தம் ஏன் நமக்கு தேவை என்று நான் கொஞ்சம் பெருசாக விளங்கப்படுத்துகின்றேன். நமது நாங்கள் சுவாசிக்கின்ற பிராண வாயுவை நமது உடல் உள்ள எல்லா செல்களுக்கும் பிராணவாயு தேவை. ஆக்சிஜன் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். அந்த ஆக்சிஜன் நாங்கள் சுவாசிக்கின்ற காற்றில் இருக்கின்றது. அது உடலில் உள்ள எல்லா செல்களுக்கும் சென்றடைய வேண்டும். அந்த வேலையை செய்வதுதான் நமது இரத்தம். நமது நாங்கள் சுவாசிக்கின்ற காற்றில் இருக்கின்ற ஆக்சிஜன் வந்து சுவாச பைக்கு போகின்றது. அந்த சுவாச பைக்குள் இரத்தம் செல்கின்ற போது அந்த இரத்தம் வந்து ஆக்சிஜனாக நிரப்பப்பட்டு உடல் முழுக்க சென்று அந்த ஆக்சிஜனை பிற செல்களுக்கு எல்லாம் கொடுக்கின்றது இரத்தம். ஒருவருக்கு இரத்தம் போதாமை, அதாவது ஒருவருக்கு இரத்த சோகை இருந்தால் என்ன அர்த்தம் என்றால், உடல் உள்ள பகுதிகள் எல்லாத்துக்கும் போதிய அளவு ஆக்சிஜன், போதிய அளவு பிராணவாயு கிடைக்காது. அப்படியானவர்களுக்கு என்ன அறிகுறிகள் இருக்கும்னா, அவர்களுக்கு ஒரே ஒரு சோர்வாக இருக்கும். அவர்களுக்கு நின்ற நேரம் நின்று வேலை செய்ய முடியாம இருக்கும். ஒரு கொஞ்சம் தூரம் நடந்தோடனே அவர்களுக்கு நல்லா மூச்சு வாங்கும். எங்கட தோல் நிறத்துக்கு பெருசா தெரியாது. நமது வெள்ளக்கான நண்பர்களை பார்த்தீர்கள் ஆனால் அவர்களுக்கு இரத்த சுகை இருந்தால் அவர்களுடைய தோல் எல்லாம் வெளிறி போயிருக்கும். அதாவது இன்னும் கூட வெள்ளையா தெரிவார்கள். அது தவிர உதாரணமா நீங்க இப்ப பாத்தீங்கன்னா, ஒரு சொண்டு வந்து நல்ல சிவப்பாக இருக்கும். எங்களுக்கு சாதாரணமாக இரத்த சுகை உள்ளவர்கள் அந்த சொண்டு பகுதியெல்லாம் நல்லா வெளிறி போயிருக்கும். அந்த சிவப்பு தன்மை குறைந்திருக்கும். நான் அப்போது குறிப்பிட்டது போல் செவ்வணுக்கள் குறைவதாகத்தான் இரத்த சுகை உருவாகின்றது. அந்த செவ்வணுக்கள் குறைந்திருக்கும் போது நம்ம உடல் இரத்தத்தின் அந்த சிவப்பு நிறம் குறையும், இரத்தம் குறையும். ஆகவே அவங்க தோல் கொஞ்சம் வெளிறு போயிருக்கும். சின்ன வேலை செய்தோடனே அவளுக்கு நல்லா களைக்கும். இரத்த சோகை இன்னும் தீவிரமடைந்தால், அவர்கள உடம்பில் மிக குறைய இரத்த சோகை, கொஞ்சம் மிகவும் குறைந்த அளவை தான் செவ்வணுக்கள் இருந்தால் அவர்களால் சும்மா இருக்கவே அவளுக்கு மூச்சு வாங்கும். கொஞ்ச நேரம் கதைக்கவே
அவளுக்கு நல்லா மூச்சு வாங்கும், அது நல்லா சுவாசிக்க முடியும். ஆனால் சுவாசத்தில் இருக்கிற பிராண வாயுவை அவள் இந்த உடலால் எந்த வித பிரயோசனப்படுத்த முடியாமல் போயிடும். அதாவது கை கட்டுனது வாய் கட்டு இல்லைன்ற மாதிரி பிராணவாயு சுவாச பாய்க்க போகும். ஆனால் அந்த பிராணவாயை உடல் எல்லாம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு இரத்தம் போதாமையாக இருக்கும். ஆகவே அவர்களுக்கு எவ்வளவு மூச்சு அவள் இப்படி அவதிப்பட்டு எடுத்தாலும் அவளுக்கு மூச்சு கிடைக்காத மாதிரி இருக்கும். ஆக அது மோசமடைந்தால் அவர் மயங்கி மயக்கமடையலாம், உயிராபத்திலும் அது சென்று போய் முடியலாம். இதுதான் முக்கிய அறிகுறிகள். என்ன செய்ய வேண்டும் டாக்டர்? இந்த அறிகுறிகள் வராமல் இருப்பதற்காக உங்களுடைய கேள்வி எனக்கு பின்னுக்கு ஒரு நாய் குறைத்ததால் எனக்கு வடிவாக உங்களுடைய கேள்வி கேட்கவில்லை. மீண்டும் ஒருக்காக கேளுங்கள். இரத்த சோகை வராமல் இருக்க என்ன செய்ய வேண்டும்? நல்ல கேள்வி. நமது உடல் வந்து இரத்தத்தை உருவாக்குவதற்கு அது சில பொருட்கள் தேவை. முக்கியமான பொருள் இரும்பு சத்து. நாங்கள் உட்கொள்கின்ற உணவில் போதிய அளவு இரும்பு சத்து இருந்தால்தான் நமது உடலால் இரத்தத்தை உருவாக்க முடியும். இரத்தம் என்றால் இப்போ இன்றைக்கு இரத்தம் உருவாகி சென்றால் அது வாழ்நாள் ஃபுல்லாக அப்படியே இருக்காது. புதுவாக உருவாகின்ற இரத்த அணுக்கள், புதுவாக உருவாகின்ற செவ்வணுக்கள் கிட்டத்தட்ட ஒரு 120 நாட்கள்லாம் உயிரோடு இருக்கும். அது பிறகுதான் அழிஞ்சு போயிடும். அதாவது இரத்தம் அப்பவும் புதுசாக உருவாகி கொண்டே இருக்கும், பழைய இரத்தம் அப்படியே அழிஞ்சு போய்கொண்டே இருக்கும். இதுதான் நமது உடலின் செயற்பாடு. ஆகவே புது இரத்தத்தை உருவாக்குவதற்கு நமது உடலுக்கு சில பொருட்கள் தேவை. முக்கியமான பொருள் இரும்பு சத்து. இது தவிர விட்டமின் B12 தேவை. அதே போல் ஃபோலேட் அசிட் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில், இந்த ஜெர்மன் மொழியில் ஃபோல்சோய் என்று சொல்வார்கள். தமிழில் நான் இன்று தேடி பார்த்தேன், இலைக்காடி என்று சொல்வார்கள். இலைக்காடி என்றால் ஏன் அப்படி சொல்கின்றார்கள் என்றால் இலைகள் உள்ள உணவுப் பொருட்கள் எல்லாவற்றிலும் இந்த இலைக்காடி உள்ளது. இந்த இலைக்காடி என்ற சத்து ஃபோலேட் உள்ளது. முக்கியமாக இங்கே ஜெர்மனியில் சலாட் சாப்பிடுவார்கள். அங்கே இலங்கையில் அது நீங்கள் அறந்திருப்பீர்களோ தெரியாது. சலாட் என்றால் அங்கேருந்து பார்க்குற உங்களுக்கு அது ஒரு இலகுலைய சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே சலாட் சாப்பிடுவார்கள். சலாட் வகைகளில் இந்த இலைக்காடி ஃபோல் சோக அதிகம் இருக்கின்றது. தக்காளியில் உள்ளது, போஞ்சு வகைகள் உள்ளது, கச்சான் வகையில் உள்ளது, ஒரஞ்சு பழத்தில் உள்ளது, இப்படி பல பொருட்கள், முட்டைக்குள் உள்ளது, இப்படி பல பொருட்களில் இந்த இலைக்காடி சத்து உள்ளது. ஃபோல்சோ கொண்டு டொச்சில் சொல்வார்கள். பெரும்பான்மையாக இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற நேர்கள் சுவிஸிலிருந்தும் ஜெர்மனியிலிருந்தும் பார்க்கின்றபடியால் நான் அடுத்த சொற்களை நான் ஜெர்மன் மொழியிலேயே சொல்கின்றேன். ஃபோல்சோகன்னு சொல்லார்கள். இந்த ஃபோல்சோகம் நான் இப்போது குறிப்பிட்ட உணவு வகைகளில் அதிகம் உள்ளது. இந்த ஃபோல்சோக நமது உடலுக்கு தேவை இரத்தத்தை உருவாக்க. அதுபோல் இரும்பு சத்தும் தேவை. இரும்பு சத்து முக்கியமாக இறைச்சியில் உள்ளது. அது தவிர நீங்கள் எல்லோரும் அறிந்திருப்பீர்கள், கீரையில் உள்ளது. கீரை வகைகளில் இரும்பு சத்து அதிகம் உள்ளது. இது தவிர கச்சான் வகைகளில் இரும்பு சத்து உள்ளது. மற்றது எள்ளு, எள்ளுக்குள்ளும் இரும்பு சத்து உள்ளது. ஜெர்மனியில் சொல்வார்கள், நீங்கள் மொத்தமாக சைவத்துக்கு மாறினால் உங்களுக்கு போதிய இரும்பு சத்து கிடைக்காது என்றால் அது முற்றிலும் உண்மை என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் நான் இப்போது குறிப்பிட்டது போல் பல வகையான மரக்கறிகளிலும் இரும்பு சத்து உள்ளது. பீட்ரூட் முக்கியமான ஒரு மரக்கறி, அதுக்குள் நிறைய இரும்பு சத்து உள்ளது. இரும்பு சத்து குறிப்பிட்டுள்ளேன், ஃபோல்சோக குறிப்பிட்டிருந்தேன். இது தவிர விட்டமின் B12 நமது உடலுக்கு தேவை. ஆனால் நல்ல காலமாக விட்டமின் B12 கிட்டத்தட்ட எல்லா உணவு வகைகளிலும் உள்ளது. ஆகவே அதை பற்றி அதிகம் கவலைப்பட தேவையில்லை. நாங்கள் முக்கியமாக இரும்பு சத்தும் இந்த ஃபோல்சோகம் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய அதை ஒழுங்காக கிடைக்கின்றதா என்பதை நாங்கள் கவனித்து உணவு வகைகளை அதுக்கேற்ற மாதிரி நான் இப்போது குறிப்பிட்ட உணவு வகைகளை உண்பது நல்லது. முக்கியமாக நீங்கள் இளம் பெண்களை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அவர்களுக்கு மாதத்துக்கு மாதம் இந்த மாத விடாய் வரும். அதே தவிர அவர்கள் விரதம் அது தண்டு இருந்தார்கள் ஆனால் அவர்களுடைய உணவு இது பழக்கங்களும் மாறும். இரத்தத்தை பெண்கள், இளம் பெண்கள் அதிகம் உழப்பதால் அவர்களுக்கு இரும்பு சத்து குறைபாடு வருவதற்கான ஆபத்து வாய்ப்பு கொஞ்சம் அதிகம். இரும்பு சத்து குறைந்தால் பெண்களுக்கு என்ன நடக்கும் என்றால் தலைமையில் லேசாக கொட்டலாம், அவர்களுக்கு போதிய அளவு இரத்தம் இருக்காது. ஆகவே இளம் பெண்கள் நீங்கள் விரதம் இருக்கின்ற காலங்களில்
நீங்கள் இறைச்சி அதாவது அசைவம் ஒன்றும் சாப்பிட மாட்டீர்கள். ஆகவே உங்களுக்கு மரக்கறி வகை மூலமாகத்தான் உங்களுக்கு இரும்புச்சத்து கிடைக்க முடியும். ஆகவே இப்படி விரதம் இருக்கின்ற காலங்களில் பீட்ரூட், எள், கீரை வகைகள் இவற்றை பிரதானமாக சாப்பிடுங்கள். ஏனென்றால் அப்படி என்றால் தான் உங்களுக்கு போதிய அளவு இரும்புச்சத்து கிடைக்கும். இந்த இரத்த சோகை பெரும்பாலும் இளம் பெண்களுக்கு தான் உள்ளது, இளம் ஆண்களை விட இளம் பெண்களுக்கு தான் உள்ளது. அது இயற்கையை அப்படி பெண்களை அப்படி படைத்துள்ளதால் அவர்கள் மாதத்துக்கு மாதம் இரத்தத்தை இழப்பதால் அவர்களுக்கு இரத்தத்தை உருவாக்குகின்ற அவசியம் மிகவும் முக்கியம். இது தவிர பெண்கள் கர்ப்பிணி காலத்தில் அவர்களுக்கு மாத்திரமில்லை அவர்களின் வயிற்றில் வளர்கின்ற பிள்ளைக்கும் இரும்பு சக்தி தேவை. ஆகவே கர்ப்பிணி காலத்தில் இரும்பு சத்தின் தேவை இன்னும் அதிகம். ஆகவே கர்ப்பிணி பெண்கள் தயவு செய்து நீங்கள் கர்ப்பிணியாக இருக்கின்ற காலத்தில் இரும்பு சக்தி போதிய அளவு உணவு உள்ள உணவுகளை அதிகம் சாப்பிடுவது நல்லது. அதுக்காக நீங்கள் எல்லோரும் இப்போ இறைச்சி அதிகம் சாப்பிட வேண்டும் என்று அர்த்தம் இல்லை. இறைச்சியில் நிறைய இரும்பு சத்து உள்ளது தான் ஆனால் அதனால் பிற பக்க விளைவுகள் வரலாம் இறைச்சி அதிகம் சாப்பிடுவதால். மரக்கறியிலும் இரும்பு சத்து உள்ள மரக்கறி வகைகள் நான் இப்போது குறிப்பிட்டது போல் நிறைய இருக்கின்றன. பீட்ரூட்டை கணக்கு சாப்பிடுங்க. எள்ளு கிள்ளை கணக்கு இருக்கு இரும்பு. கீரைகள் முந்தி சொன்னார்கள் நிறைய இருக்கண்டு, அப்படி இல்லை ஆனால் கொஞ்சம் கீரைகளையும் இரும்பு சத்து உள்ளது. இப்படியான உணவு வகைகளை நீங்கள் தேர்ந்தெடுத்து சாப்பிடுவது முக்கியமாக விரத காலங்களில் மிகவும் நல்லது. உங்களுக்கு பின்னால் இப்போது கோயில் சத்தம் எல்லாம் கேட்டது. இப்போது நான் நினைக்கின்றேன் இப்போது அங்கே என்ன திருவிழா நடக்கின்றது என்று. அப்படியான காலகட்டத்தில் பெரும்பான்மையானவர்கள் விரதம் இருப்பார்கள். அப்படியான காலகட்டத்தில் உங்களுக்கு போதிய அளவு இரும்பு சத்து கிடைக்கின்ற உணவுகளை சாப்பிடுங்கள். அப்படி உங்களுக்கு இரும்பு உடம்புல காணாட்டால் உங்களுடைய உடம்பால் போதிய அளவு இரத்தத்தை செவ்வணுக்களை உருவாக்க முடியாது. இரத்தம் உங்களோட உடம்பு குறையும் போது உங்களுக்கு சோர்வாக இருக்கும். உங்களுக்கு மயிர் கொட்ட தொடங்கலாம். கொஞ்சம் வேலை செய்தோடனே நல்லா களைக்கும். ஏற்கனவே இப்போ வெயில் காலம் தொடங்கி விட்டது, வெயிலாலேயே களைப்பு கொஞ்சம் கூடவாக இருக்கும். இரத்தம் எங்களுக்கு போதிய அளவு இல்லாவிட்டால் களைப்பு, சோர்வு, பல பிரச்சனைகள் உருவாகலாம். ஆகவே போதிய அளவு இரும்பு சத்தும் நான் சொன்னது போல் இந்த இலக்காடி அதாவது ஃபோல் சோகமும் உங்களுக்கு போதிய அளவு கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. இதய செயலிழப்பு உள்ளவர்களுக்கு இரத்த சோகை ஏன் ஏற்படுகின்றது? இதயம் வந்து எமது எமது கிடக்கின்ற பிராணவாயு வந்து எமது சுவாச பைகளில் இரத்தத்துள் நிரப்பப்படுகின்றது. அதாவது எமது காற்றில் இருக்கின்ற பிராணவாயு சுவாச பைக்குள் நிரப்பப்படுகின்றது என்றாலும் அந்த இரத்தத்தை உடல் முழுக்க பரப்புகின்றது எமது இருதயம்தான். அதாவது அந்த பம்ப், இருதயம் ஒரு பம்ப், அந்த பம்ப் அடித்தாத்தான் உடல் முழுக்க அந்த இரத்தத்தோடு அந்த பிராணவாயு போய் சேரும். அந்த பம்ப் ஒழுங்காக வேலை செய்யாட்டா இரத்தம் உடல் முழுக்க போய் சேராது. ஒருவருக்கு இருதய செயலிழப்பு இருந்தால் அவர் அதாவது அவருடைய இருதயம் ஒழுங்காக நல்லது, வயது கூடினவர்களுக்கு இருதயம் இப்போ 20 வயதுக்காரனுக்கு வேலை செய்கிற மாதிரி 70 வயதுக்காரனுக்கு இருதயம் வேலை செய்யாது. ஆகவே அவற்றை இருதயம் கொஞ்சம் கொஞ்சம் செயலிழக்கும். வயது போகாது, இயற்கையின் படைப்பு அப்படி. வயது போக நமது இருதயத்தின் செயத்திறன் குறைந்து கொண்டு போகும். இருதயத்தின் செயத்திறன் குறைஞ்சி இரத்த சோகை முறைக்கு இருந்தால் அந்த இரத்த சோகையின் அந்த அறிகுறிகள் இன்னும் தீவிரமடையும். அதாவது அவருக்கு போதிய அளவு ஆக்சிஜனும் கிடைக்காது, கிடைக்கிற கொஞ்சம் ஆக்சிஜனையும் உடல் முழுக்க பரப்ப முடியாமல் போயிடும். ஆகவே அது தவிர எமது எலும்புகளுக்கும் போதிய அளவு ரத்தம் கிடைத்தால் எலும்புகளால் வேலை செய்ய முடியும். எலும்பு தான் இரத்தத்தையே உருவாக்குன்றது. அதாவது ஒருவருக்கு இருதயம் ஒழுங்காக வேலை செய்யாவிட்டால் அவருக்கு இரத்த சோகையும் வரக்கூடிய அபாயம் அதிகம் தான் சொல்ல வேண்டும். எமது உடலில் எல்லாம் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைத்துள்ளது. ஒன்று ஒழுங்காக வேலை செய்யாவிட்டால் மற்றதும் ஒழுங்காக வேலை செய்யாமல் ஒரு சங்கிலி மாதிரி எல்லாம் பிணைந்துள்ளது. இரத்த சோகைக்கு மருத்துவர் வந்து இரத்த சோகை என்றால் மருத்துவர் வந்து அளந்து பார்ப்பார் ஒருவருக்கு இரத்த சோகை இருக்கின்றார். உதாரணமாக உங்களுக்கு கொஞ்சம் வேலை செய்தோடனே நல்லா களைக்குது, மூச்சு வாங்குது, அல்லது உங்களுக்கு இப்ப கொஞ்ச நாளா மயிர் படக்கன்று கொட்டுதுண்டா நீங்க மருத்துவரிடம் போய் இதையெல்லாம் சொன்னீர்கள்னா மருத்துவருக்கு ஒரு சந்தேகம் வருமா, வாக்கு இரும்பு சத்து போதாமையா போதிய அளவு இல்லாமல் இருக்கலாம் என்ற ஒரு சந்தேகம் வரும். அவர் இரத்தம் எடுத்து பார்ப்பார். இரத்தம் எடுத்து பார்க்கும்போது ஒருவருக்கு இரத்த சோகை இருக்கின்றதா இல்லையா என்று மருத்துவரால் கண்டுபிடிக்க முடியும்.
அப்படி இரத்த சோகை இருந்தால் இரும்பு சத்தை அது அதுக்கான காரணம் என்னென்று மருத்துவர் கண்டுபிடிப்பார். இவருக்கு ஒருவருக்கு ஏன் இரத்த சோகை உள்ள என்பதற்கு காரணம் என்னென்று மருத்துவர் கண்டுபிடிப்பார். உதாரணமாக அவருக்கு இரும்பு சத்து காணாதா அல்லது இந்த ஃபோல் சோகை காணாதான்னு மருத்துவர் அதையும் இரத்தத்தில் அளந்து பார்க்கலாம். எவ்வளவு இரும்பு இருக்குது ஒரு ஆளுக்கு, எவ்வளவு ஃபோல் சோகை இரத்தத்தில் இருக்குன்னு. அது காணாமல் இருந்தால் இரும்பு சத்துக்குன்ற ஒரு ஒரு குளிசை இருக்குது. இரும்பு சத்தை குளிசையாக விற்கின்றார்கள். அது இங்கே மாத்திரமில்லை, இலங்கையிலும் அது உள்ளது. இரும்பு சத்தை குளிசையாக எடுப்பார்கள். இப்போ இரத்த சுகம் எவ்வளவு மோசமான நிலையில் இருக்கின்றது என்பதையும் பொறுத்துள்ளது இந்த மருந்தை அவர் தருகின்றார் என்று. இப்போ உங்களுக்கு ஒருவருக்கு ஒரு இலகுவான இரத்த சுகம் மாத்திரம் இருந்தால் டாக்டர் சொல்லுவார், நீ போய் வீட்டை போய் கணக்க பீட்ரூட்டையும் எள்ளையும் கூட சாப்பிடு என்று இரும்பு சத்து குறைஞ்ச ஆக்களை சொல்வார். அந்த இரத்த சுகம் கொஞ்ச அளவு தான் குறைஞ்சிருந்தால், இரத்த சோகை அவ்வளவு மோசமாக இல்லாவிட்டால் உணவாலேயே அதை சரி செய்ய முடியுமோ. இரத்த சோகை ஆக கடுமையாக இருந்தால் ஒருவருக்கு இரத்தமே ஏற்ற வேண்டிய ஒரு நிலை வரலாம். அதாவது அப்படியானாக்கள் ஆஸ்பத்திரியில் இருக்கணும்னா அவர்களுக்கு இரத்தம் ஏற்றுவார்கள். அப்படி ஆபத்தான நிலையில் ஒருவர் இல்லை என்றால் அவருக்கு இரும்பு சத்து குளிசையாகவும் இருக்குது, இல்லை இரத்தத்தில் ஏற்றுற மருந்தாகவும் இருக்கின்றது, அப்படி ஏற்ற முடியும். இந்த ஃபோல் சோகமும் குளிசையாக உள்ளது. முக்கியமாக இந்த ஏர்மனியில் பார்த்தீர்கள்னால் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு, கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த ஃபோல் சோகம் குளிசையாக கொடுப்பார்கள். அதாவது அந்த ஃபோல் சோகம் ரத்தத்தில் குறைந்து இருக்காவிட்டாலும் என்ன கர்ப்பிணி காலத்தில் அவர்களுக்கு தேவை அதிகம் என்பதால் அதை குளிசையாகவே கொடுப்பார்கள். இன்று வைத்தியர் காந்தருவன் பாலசுப்ரமணியம் அவர்கள் எமக்கு இரத்த சோகை நோயை எவ்வாறு நம்மளால் பாதுகாக்க முடியும் என்றதை தெளிவாக கூறியுள்ளார். அடுத்ததாக விட்டமின் டி பற்றி கதைப்போமா? ஆம், தாராளமாக. இங்கே இலங்கையில் உள்ளவர்களுக்கு விட்டமின் டி குறைபாடு பிரச்சனை ஒன்றும் இருக்காது என்று நினைக்கின்றேன். ஆனால் இங்கே ஐரோப்பாவில் உள்ளவர்களுக்கு எமது தமிழ் உறவுகளுக்கு கட்டாயமாக இப்போ குளிர்காலம் தொடங்கும் போது இங்கே சூரிய ஒளி அதிகம் கிடைக்காது. அப்படியான காலத்தில் கிட்டத்தட்ட எல்லா தமிழர்களுக்கும் விட்டமின் டி குறைபாடு இருக்கும். அதை பற்றி நீங்கள் கதைப்பது மிகவும் சிறப்புயா. விட்டமின் டி என்றால் என்ன? உடலுக்கு விட்டமின் டி ஏன் தேவைப்படுகின்றது? ஆமாம், விட்டமின் டி ஒரு உயிர் சத்து. உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் விட்டமின் உயிர் சத்து சிஏபி அண்டு இப்படி கணக்கு விதமான உயிர் சத்துக்கள் இருக்கின்றன. எந்த உயிர் சத்தை முதல் கண்டுபிடித்தார்களோ அதற்கு ஏ அண்டு பெயர் வைத்தார்கள். ரெண்டாவதாக இதை கண்டுபிடித்தார்கள், அது பி அண்டு கண்டுபிடித்தார்கள். இந்த வரிசையில் பெயர் கொடுக்கும்போது நாலாவது இடத்தில் வந்ததுதான் இந்த விட்டமின் டி. நாலாவதாக கண்டுபிடித்த உயிர் சத்து விட்டமின் டி. இந்த விட்டமின் டி நமது எலும்புகளுக்கு தேவை. நமது எலும்புகளின் ஆரோக்கியத்துக்கு விட்டமின் டி தேவை. இது மாத்திரமல்ல நமது நோய் எதிர்ப்பு சக்திக்கும் விட்டமின் டி தேவை. அதாவது நீங்கள் அறிந்திருப்பீர்கள், நமது உடலில் ஏதாவது கிருமிகள் வைரஸ்கள் நுழைந்தால் அது அவற்றை தாக்கி அழிப்பதுதான் நமது நோய் எதிர்ப்பு சக்தி. அந்த நோய் எதிர்ப்பு சக்தி ஒழுங்காக வேலை செய்கிறதுக்கும் விட்டமின் டி தேவை. விட்டமின் டி ஒருவருக்கு போதாமையாக இருந்தால் அவருடைய நோய் எதிர்ப்பு சக்தி ஒழுங்காக வேலை செய்யாது. அதே தவிர அவற்றை எலும்பும் நல்ல பலமாக இருக்காது. அப்படியானவர்களுக்கு விட்டமின் டி குறையும் போது இந்த எலும்பு பிரச்சனைகள், எலும்பு நோய்கள் உருவாகலாம். அப்படியானவர்கள் எலும்பு மிக மெல்லிசாக இருக்கும். ஒருக்கா தடைக்கு விழுந்தாலே அவர்களின் எலும்பு லேசாக முறியக்கூடிய ஒரு ஆபத்து உள்ளது விட்டமின் டி குறைபாடு உள்ளவர்களுக்கு. விட்டமின் டி எங்களுக்கு முதன்மையாக சூரிய ஒளி அதுதான் கிடைக்கின்றது. நமது சூரிய ஒளி வந்து நமது தோளில் படும்போது நமது விட்டமின் டிக்கு ஒரு அதுக்கு முதல் ஒரு 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 மூலப்பொருள் ஒன்று உள்ளது. அந்த மூலப்பொருள் வந்து சூரிய ஒளி தோளில் படும்போது அந்த மூலப்பொருள் விட்டமின் டியாக மாறுகின்றது. அதாவது விட்டமின் டி நமது உடலுக்கு உருவாகுவதற்கு சூரிய ஒளி மிகவும் முக்கியம். இலங்கை இந்தியாவில் அது தாராளமாக கிடைக்கும் சூரிய ஒளி. இங்கே நீங்கள் பார்த்தீர்கள் ஆனால் செப்டம்பர் அக்டோபரில் இருந்து மார்ச் ஏப்ரல் மட்டும் ஒருவருக்கு சூரிய ஒளி கிடைப்பது மிகவும் அரிதுன்னு சொல்ல முடியும். அதாவது மிகவும் குறைவாகத்தான் சூரிய ஒளி கிடைக்கின்றது. ஆகவே செப்டம்பர் அக்டோபர்லேருந்து மார்ச் ஏப்ரல் மட்டும் நமக்கு போதிய அளவு விட்டமின் டி கிடைக்காது. அதுவும் நமது வெள்ளைக்கார நண்பர்களுடன் ஒப்பிடும்போது நமது தோல் நிறம் கொஞ்சம் கருப்பு. அதாவது அந்த கருப்பு நிறத்தால் அங்கே தோல் மிகவும் சூரிய ஒளியில் இருந்தது பிளட்
தோல் கேன்சர் அப்படியான இது இப்படியான பிரச்சனைகள் வருவதிலிருந்து கருப்பு தோல் நம்ம பாதுகாக்கின்றது. அதாவது கேன்சர், தோல் கேன்சர் வராமல் இருப்பதற்கு கருப்பு தோல் நல்லது. ஆனால் விட்டமின் டி வந்து இந்த கருப்பு தோல் கொஞ்சம் சூரிய ஒளியை உள்ளுக்குள் விடுவது குறைவது என்பதால், அதாவது ஒருவருக்கு மிகவும் வெளுத்த தோலாக இருந்தால் சூரிய ஒளி இலகுவாக, சூரிய ஒளியில் இருக்கிற யூவி லைட் என்று சொல்வார்கள், உல்ட்ரா வயலட் லைட் வந்து இலகுவாக அவர்களுடைய தோலுக்குள் நுழையும். எமது தோல் நிறத்துக்கு அந்த உல்ட்ரா வயலட் ஒளி வந்து இலகுவாக தோலுக்குள் நுழையாது. அப்படி நுழையாமல் இருப்பது ஒரு விதத்தில் நல்லது. நான் குறிப்பிட்டது போல் தோல் புற்றுநோய் இலகுவாக உருவாகுது. ஆனால் அதன் பின்விளைவு என்னென்றால் விட்டமின் டியும் உருவாகாது. இந்த விட்டமின் டி எமது எலும்புகளுக்கு மிகவும் முக்கியம். முக்கியமாக வயது கூட்டினவர்களுக்கு ஏற்கனவே அவர்களுடைய எலும்பு வந்து கொஞ்சம் மெல்லிசாகத்தான் இருக்கும். இப்போ 25 வயதுக்காரனுக்கு இருக்கிற எலும்பின்ற தடிப்பு வந்து 75 வயதுக்காரனுக்கு இருக்காது. அவற்றை எலும்பு 75 வயதுக்காரனுக்கு எலும்பு கொஞ்சம் மெல்லிசாகத்தான் இருக்கும். அப்படியானவருக்கு விட்டமின் டியும் குறையும் போது அவர்களுடைய எலும்பு வந்து லேசாக முறியக்கூடிய ஒரு அபாயம் உள்ளது. ஆகவே நாங்கள் முக்கியமாக இந்த இருண்ட கால மாதங்களில் விட்டமின் டி நமக்கு போதிய அளவு இருக்கின்றதா என்பதை வடிவாக கவனித்து வைத்திருப்பது நல்லது. ஆகவே அதை பற்றி நீங்கள் இப்போது கதைப்பது மிகவும் நல்ல விடயம் என்று நினைக்கின்றேன். ஒரு நபருக்கு எவ்வளவு விட்டமின் டி தேவைப்படுகிறது? சாதாரணமாக என்ன சொல்கின்றார்கள் என்றால், இங்கே உள்ள உணவு சுகாதார அமைப்பு என்ன சொல்கின்றது என்றால், ஒருவர் வந்து குறைஞ்சது அரை மணித்தேலத்திலிருந்து ஒரு மணித்தேலம் ஒருவருக்கு ஒவ்வொரு நாளும் சூரிய ஒளி அவற்றை தோல்ல படணும் உண்டு. இங்கே அரை மணித்தேலம் சூரிய வெளிச்சம் கிடைப்பது என்பதே பெரிய விஷயம் குளிர்காலங்களில். அப்படியான இதில் குளிர்காலங்களில் நமக்கு போதிய அளவு விட்டமின் டி கிடைக்காது. சமர் காலங்களில் நாங்கள் சமர் காலங்களில் ஒரு அரை மணித்தேலம் ஒரு தோலை சூரிய ஒளியில் பட விட்டால்தான் போதிய அளவு விட்டமின் டி கிடைக்கும். அதில் தவிர தமிழர்கள் வந்து வெள்ளையாக இருக்கணும் என்பது ஆசைப்படுவார்கள். சூரிய ஒளி பட்டால் தாங்கள் கருத்துருவம் என்று பயப்படுவார்கள். ஆகவே இன்னும் வீட்டுக்குள் அடங்கி இருந்தால் இன்னும் விட்டமின் டி அவர்களுக்கு இன்னும் குறையும். இப்ப நீங்க வெள்ளைக்கார நண்பர்களை பார்த்தீங்கன்னா அவர்கள் சமர் காலம் வந்தவுடன் பெருமையிலோடு திரிவார்கள். என்ன முடிந்த அளவு தாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கறக்கணும் உண்டு, கொஞ்சம் விட்டமின் டி தாங்களுக்கு கிடைக்கணும் உண்டு. எங்களோட கலாச்சாரம் கொஞ்சம் வேற மாதிரி. நாங்கள் வெயில் கடும் வெயில் என்றால் எப்படியாவது கூட பிடிப்போம், இல்லாது வீட்டுக்குள் அடங்கி இருப்போம். அப்படியான நேரங்களில் நமக்கு விட்டமின் டி போதிய அளவு கிடைக்காது. ஆம், ஒருவர் குறைஞ்சதை அரை மணத்திலேருந்து ஒரு மணத்தையாலும் ஒவ்வொரு நாளும் சூரிய ஒளியை கொஞ்சம் படவிட வேண்டும் தோல்ல. விட்டமின் டியை எவ்வாறு அளவிடலாம்? விட்டமின் டியை அதையும் இரத்தத்தின் மூலம்தான் அளவிடலாம். அதாவது ஒருவருக்கு அவருக்கு அடிக்கடி எலும்புகள் முறியுது, அவற்ற எலும்பு கொஞ்சம் பலம் இல்லாத எலும்பாக இருக்கின்றது. முக்கியமாக இளம் சின்ன பிள்ளைகளுக்கு வந்து அந்த விலா எலும்பு, விட்டமின் டி போதாமையால் சின்ன பிள்ளைகளுக்கு விலா எலும்பெல்லாம் லேசாக முறியலாம். அப்படி ஒரு சின்ன பிள்ளைக்கு அடிக்கடி விலா எலும்பெல்லாம் முறியுது, எலும்பு முறிவு அடிக்கடி ஏற்படுது என்றால் விட்டமின் டி குறைபாடு உள்ளது என்ற ஒரு சந்தேகம் வரும் டாக்டருக்கு. அப்படியான நேரத்தில் டாக்டர் ரத்தம் எடுத்து அந்த அந்த நபருக்கு எவ்வளவு விட்டமின் டி இருக்கின்ற என்பதை இரத்தத்தில் அளவிடலாம். இரத்தத்தில் தான் அளந்து கண்டுபிடிக்கலாம். வேறொரு வழியும் இல்லை அதை கண்டுபிடிப்பதற்கு. விட்டமின் டி உருவாகுவதற்கு எவ்வளவு சூரிய ஒளி போதுமானதாக இருக்கலாம்? நான் குறிப்பிட்டது போல் விண்டர் காலத்தில், அதாவது இங்கே உள்ள குளிர்காலத்தில் விட்டமின் டி சூரிய ஒளியில் போதிய அளவு கிடைக்காது. இங்கே வந்து விண்டர் காலத்தில் பல நாட்கள் நாள் முழுக்க முகிலாயிருக்கும், சூரிய வெளிச்சமே பெருசாக கிடைக்காது. கொஞ்சம் பகல் மாதிரி இருக்கும், காலமே ஒரு 9 மணிக்கு தான் முடியும். அதாவது 6 மணி காலம் 6 மணிக்கு முடியாது, காலம் ஒரு 8:30 9 மணிக்கு தான் முடியும். 4 மணிக்கெல்லாம் இருட்டிடும். அதுதான் இங்கே நிலைமை, ஐரோப்பா நிலைமை குளிர்காலங்களில். அப்படி அந்த கொஞ்ச நேரத்திலையும் சூரிய ஒளி என்பது கிடைக்காது, எல்லாம் முகிலும் மப்பு மந்தாரமாக தான் இருக்கும், சூரிய ஒளியே பெருசாக கிடைக்காது. அப்படி இருக்கும்போது அப்படியான நேரத்தில் நமது உணவு வழியிலாவது நாம் விட்டமின் டியை எடுத்துக்கொள்ள முயற்சிக்க வேண்டும். முக்கியமாக மீன் வகைகளில், இங்கே ஜெர்மனி லக்ஸ் என்ற ஒரு மீன் வகை உள்ளது, அது தமிழில் என்னென்று
சொல்வார்கள் என்று தெரியவில்லை. லக்ஸ் மீனை, லக்ஸ் என்ற ஒரு மீன் வகை உள்ளது, அதில் நிறைய விட்டமின் டி உள்ளது. அதாவது இன்னும் முட்டை இந்த மஞ்சள் கருவில் விட்டமின் டி அதிகம் உள்ளது. பொதுவாக மீன் வகைகளில் விட்டமின் டி அதிகம் உள்ளது. இது தவிர பட்டரில் விட்டமின் டி உள்ளது. ஆனால் நீங்கள் தயவு செய்து பட்டரை அதிகம் பாவிக்க வேண்டாம். இது இங்கே ஜெர்மனியில் உள்ள தமிழர்களுக்கு நான் சொல்கின்றேன். ஏனென்றால் பட்டரில் கொழுப்பு அதிகம் உள்ளது, அதை நாங்கள் அதையும் குறைக்க வேண்டும். எல்லாத்துக்கும் பக்க விளைவு இருக்குது, நல்லதும் இருக்குது கூடாதும் இருக்குது. பட்டரை நாங்கள் குறைப்பது நல்லது, பட்டரில் ஆன விட்டமின் டி நிறைய இருக்குது. பால் உணவு வகை, தயிர் போன்ற அவற்றில் அல்லது புட்டா மில்ச் என்று சொல்வார்கள் இங்கே, புட்டா மில்ச்சில் அதிகம் விட்டமின் டி உள்ளது. நான் குறிப்பிட்டது போல் பிரதானமாக மீன் வகைகளில் விட்டமின் டி அதிகம் உள்ளது, அவற்றை எடுத்துக்கொள்ள வேண்டும். உடல் விட்டமின் டிக்கான சேமிப்பு திறன் என்ன? விட்டமின் டி வந்து ஒரு அவ்வளவு சேமித்து வைக்கக்கூடிய திறன் இல்லை நமது உடலில். விட்டமின் டி வந்து நான் அப்போது குறிப்பிட்டது போல் சூரிய ஒளி வந்து விட்டமின் டியின் மூலப்பொருளை விட்டமின் டி ஆக்கின்றது. ஆனால் அந்த விட்டமின் டியும் செயற்பாடு உள்ள விட்டமின் டி இல்லை, அந்த விட்டமின் டி நமது கல்லீரலுக்கு போகின்றது. கல்லீரலில் தான் அது செயற்பாடு உள்ள கல்லீரலுக்கு போகின்றது, அதுக்கு பிறகு கிட்னிக்கும் போகின்றது. அந்த கிட்னியும் அதை வேலைப்பாடு செய்துட்டு வெளிவருகின்ற விட்டமின் டி தான் செயற்பாடு உள்ள இயக்கம் உள்ள விட்டமின் டி. அதுக்கு முதல் இருக்கின்ற விட்டமின் டி எல்லாம் செயற்பாடு இல்லாத விட்டமின் டி. அதாவது விட்டமின் டி சேமிக்கின்ற திறன் அவ்வளவு நமது உடலில் இல்லை என்றான் நான் சொல்ல வேண்டும். விட்டமின் டி குறைபாடின் விளைவுகள் என்ன? ஒருவருக்கு விட்டமின் டி குறைந்தால் எலும்புகளுக்கு முக்கியமாக தேவை. ஆகவே விட்டமின் டி ஒருவருக்கு குறைந்தால் அவருடைய எலும்பு இலகுவாக முறியலாம், அல்லது அவருக்கு அடிக்கடி மூட்டு பிரச்சனைகள் வரலாம், மூட்டு பகுதிகளில் அடிக்கடி வலி உருவாகலாம். அதே தரவே நான் அப்போது குறிப்பிட்டது போல் விட்டமின் டி நமது நோய் எதிர்ப்பு சக்திக்கும் தேவை. அப்படியானவர்களுக்கு இலகுவாக காய்ச்சல் போன்ற பிரச்சனைகள் உருவாகலாம், அடிக்கடி அவர்களுக்கு வருத்தங்கள் வரலாம், தொற்று நோய்கள் அடிக்கடி வரலாம் என்று அவர்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி மிகவும் குறைபாடு உள்ளதால். அதே தடவை விட்டமின் டி நமது மூட்டு, நாங்கள் எந்த மூட்டில் இருக்கிறோம் என்பதையும் விட்டமின் டி நிர்ணயிக்கின்றது. விட்டமின் டி குறைபாடு உள்ளவருக்கு டிப்ரெஷன், அதாவது மன அழுத்த நோய் என்று சொல்வார்கள் தமிழில், டிப்ரெஷன் வருவதற்கான சான்ஸ் கூட. நீங்களே கவனித்து பார்த்திருப்பீர்கள், நல்ல வெளிச்சமான நாட்களில் மனது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். நெடு மப்பும் மத்தாரம் இருந்தால் மனது கொஞ்சம் ஒரு 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 மந்தமான நிலையில் தான் மனமும் இருக்கும். இதற்கு முக்கியமான காரணம் விட்டமின் டி. அதாவது விட்டமின் டி குறைபாடு உள்ளவர்களுக்கு மன அழுத்த நோய், அவருடைய மனம் வந்து ஒரு உற்சாகமாக இருக்காது, ஒரு ஒரு வித மந்த நிலையிலே தான் இருக்கும். அதாவது நமது மூட்டுக்கு நமது நாங்கள் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கின்றோம் என்பதற்கும் விட்டமின் டி தேவை. நமது உடலுக்கு மாத்திரமல்ல நமது மனதுக்கும் விட்டமின் டி தேவை. எந்த உணவால் விட்டமின் டி கூடுதலாக உள்ளது? முக்கியமாக இப்போ ஜெர்மனியில் நீங்கள் விட்டமின் டி உங்களுக்கு தேவை என்றால் மீன் வகைகளில் உள்ளது. பால் உணவு வகைகள், அதாவது தயிர் போன்ற உணவு வகைகள் விட்டமின் டி உள்ளது. இலங்கையில் மோர் குடிப்பார்கள், இங்கே மோர் கடைகளில் விற்பதில்லை. ஆனால் வேறொரு குடிப்பானம், வேறொரு நீர்ப்பானம் ஒன்று விற்பார்கள், அது கிட்டத்தட்ட மோர் மாதிரி தான் இருக்கும். அதாவது இங்கே உள்ள துருக்கி நாட்டவர்கள் அதை குடிப்பார்கள், ஐரான் என்று சொல்வார்கள். அதுக்குள் விட்டமின் டி உள்ளது. சில பால் பெட்டிகளே விட்டமின் டி விட்டு தான் விற்பார்கள். அந்த பெட்டியில் அப்புறம் எழுதி இருக்கும் விட்டமின் டி உள்ளதா இல்லதையாண்டு. இது தவிர நான் குறிப்பிட்டது போல் சீஸுக்குள்ளே இருக்குது, பட்டருக்குள்ளேயும் இருக்குது. ஆனால் முடிந்த அளவு சீஸையும் பட்டரையும் குறைக்கிறதுனாலே அதுக்குள்ள கொழுப்பும் கணக்கு இருக்குது. ஆகவே அதுக்கு விட்டமின் டி இருந்தாலும் முடிந்த அளவு அதை சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. இது தவிர சம்பிங்யோங்ஸ் ஒரு காளான் வகை உள்ளது, அந்த சம்பிங்யோங்ஸுக்குள்ளேயும் விட்டமின் டி உள்ளது. இவை எல்லாம் நீங்கள் ஒழுங்காக சாப்பிட்டாலும் உங்களோட டாக்டர் உங்களுக்கு விட்டமின் டி காணாது என்று சொன்னால், விட்டமின் டி குளிசையாகவும் விற்கின்றார்கள் இங்கே கடைகளில். டிஎம் போன்ற கடைகளில் விட்டமின் டியை நீங்கள் வாங்கலாம். ஆனால் அது மிகவும் குறைந்த அளவு தான் அதுக்கு விட்டமின் டி இருக்கும்.
இதெல்லாம் செய்து உங்களுக்கு விட்டமின் டி காண ஆட்டா நீங்க டாக்டர்கிட்ட போகணும். டாக்டர் வந்து உங்களுக்கு விட்டமின் டி ஒன்று ஒரு குளிசை இருக்கு அதை எழுதுவார். அதுக்குள்ள வந்து நிறைய விட்டமின் டி இருக்கு. அது வந்து இப்ப நோம்பு கடைகள் வாங்கல, அது ஃபார்மசியில தான் போய் வாங்கணும். அதுக்கு 20,000 அலகுகள், 20,000 யூனிட்ஸ் விட்டமின் டி இருக்கும் அந்த மருந்து பெட்டிக்கு. இப்ப சாதாரணமாக போய் வாங்குற கடையில் ஒரு 1,000 யூனிட்ஸ் தான் விட்டமின் டி இருக்கும். உங்களோட ஒருவருடைய ரத்தத்தில் உள்ள விட்டமின் டி உள்ளது என்பதை பொறுத்து மருத்துவர் உங்களுக்கு ஆலோசனை சொல்வார் என்ன செய்யணும். சாப்பாட்டை மாத்திரம் கவனிச்சா ஓகேயா, இல்லது வேறையா விட்டமின் டி குளிசை போடணும் வேண்டாம். விட்டமின் டி அளவுக்கு அதிகமாக உட்கொள்ளுவதால் உடல் நலம் ஏதும் பாதிப்புண்டா? மிகவும் நல்ல கேள்வி. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. நாங்கள் அளவுக்கு மிஞ்சி இப்போ டாக்டர் சொல்கிறார் உங்களுக்கு விட்டமின் டி காணும், நீங்கள் ஒன்றும் சேர்த்ததில்லை, சாப்பாட்டை மாத்திரம் கொஞ்சம் கவனிச்சா சரி, விட்டமின் டி உள்ள சாப்பாட்டை மாத்திரம் கவனிச்சா காணும்னு டாக்டர் சொல்கிறார். ஆனால் நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட ஆலோசனையை கேட்காம ஒரு ஃபார்மசியில் கூட மச்சான் வேலை செய்கிறார், மச்சான் மூலம் ஃபார்மசியில் நிறைய விட்டமின் டி உள்ள குளிசையை வாங்கி போட்டீர்களானால் அது சிறுநீரகங்களில் கல் உருவாகலாம், இப்படியான பிரச்சனைகள் உருவாகலாம். விட்டமின் டி அதிகரித்தால் சிறுநீரக கற்கள் உருவாவதற்கான ஆபத்து அதிகம் உள்ளது. ஆனால் அதற்கான வாய்ப்பு மிகவும் இங்கே குறைவு. அதாவது விட்டமின் டி அளவுக்கு மீறி இங்கே உட்கொள்வது என்பது அதுக்கான ஆபத்து இங்கே மிகவும் குறைவு ஐரோப்பாவில். விட்டமின் டி போசாக் இன்மையை தடுப்பதற்கு என்ன காரணம்? விட்டமின் டியை எப்படி தடுக்கலாம், விட்டமின் டி குறைபாட்டை எப்படி தடுக்கலாம் என்றால், நீங்கள் முடிந்த அளவு, நான் இங்கே ஜெர்மனியில் உள்ள ஐரோப்பாவில் உள்ள தமிழர்களுக்கு தான் இதை சொல்கின்றேன். இலங்கை இந்தியாவில் உள்ள தமிழர்கள் இதை செவிமடுக்க தேவையில்லை. ஏனென்றால் உங்களுக்கு அங்கே போதிய அளவு சூரிய ஒளி கிடைக்கும். இங்கே உள்ள தமிழர்களுக்கு நான் என்ன ஆலோசனை சொல்கின்றேன் என்றால், நீங்கள் குளிர்காலம் தொடங்கிய பின், அதாவது குளிர்காலம் என்றால் சூரிய ஒளி மிகவும் குறைந்த காலகட்டத்தில், அதாவது இப்போ செப்டம்பர் அக்டோபருக்கு பிறகு, இப்போ நவம்பர் அப்படி இப்போ உங்களுடைய மருத்துவரோட உங்களோட விட்டமின் டி அளவிற்கு அளந்து பாருங்க. அது குறைந்து இருந்தால் நீங்கள் தயவு செய்து இந்த குளிர் மாதங்களில் மாத்திரம் விட்டமின் டி குளிசைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லது இது தவிர நான் இப்போது குறிப்பிட்ட உணவு வகைகளையும் போதிய அளவு உட்கொள்ளுங்கள். அதாவது விட்டமின் டி உள்ள உணவு வகைகளை அதிகம் உட்கொள்ளுங்கள். மீன் வகைகள், மீன் காளான் போன்ற உணவுகளை அதிகம் உட்கொள்ளுங்கள். சீஸுக்கையும் பட்டருக்கையும் விட்டமின் டி நிறைய இருக்குது தான், அதை நீங்கள் கட்டாயம் எடுக்கணும் இல்லை, ஏன்னா அதனால் பிரச்சனைகள் உருவாகலாம். ஆம், நீங்கள் இப்போ குளிர்காலம் தொடங்கும் போது மருத்துவரன் போய் கட்டாயமாக ஒருக்கா விட்டமின் டியை அளந்து பாருங்கள் எவ்வளவு இருக்கண்டு. அது குறைந்திருந்தால் மருத்துவரே சொல்லுவார் கொஞ்சம்தான் குறைஞ்சிருக்கா, கொஞ்சம்தான் குறைஞ்சிருந்தா சாப்பாட்டை கொஞ்சம் கவனிக்கணும், கொஞ்சம் கூட குறைஞ்சிருந்தா அவர் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு குளிசை தருவார். உங்களுக்கு ஆக குறைஞ்சிருந்தா நான் அப்போ குறிப்பிட்டது போல் 20,000 யூனிட்ஸ் உள்ள குளிசையை தருவார். உங்களுக்கு கொஞ்சம் குறைஞ்சிருந்தா 1,000 யூனிட்ஸ் உள்ள குளிசையை உங்களுக்கு தருவார். அதை நீங்கள் இந்த இருண்ட மாதங்களில் போடுவது நல்லது. உண்மையை சொல்ல போனால் நீங்கள் டாக்டர்கிட்ட போய் அழைக்காமலேயே நான் சொல்லுவேன், கிட்டத்தட்ட எல்லா தமிழர்களுக்கும் இங்கே இருளான மாதங்கள் தொடங்கின பிறகு கிட்டத்தட்ட எல்லா தமிழர்களுக்கும் விட்டமின் டி குறைபாடு உள்ளது. ஆனால் நாங்கள் அதை ஒரு என்னன்னு சொல்றது, ஒரு நோயாக பார்க்கின்றோம். அது நோயாண்டு இல்லை, அது இங்குள்ள காலநிலை அப்படி, அதுக்கு நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. அது உடல் குறைபாடு இல்லை, இங்குள்ள காலநிலை எங்களுடைய தோழ்நிறத்துக்கு அவ்வளவு வந்ததல்ல. உண்மையில் விட்டமின் டி பற்றி சிறந்த ஆலோசனை கூறியுள்ளீர்கள். நமக்கு இந்த குருதி சோகை பற்றியும் விட்டமின் டி பற்றியும் சிறந்த ஆலோசனை கூறிய வைத்தியர் காந்தரூபன் பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு தமிழ் எம்டிவி சார்பில் நன்றிகள். மிக்க நன்றி சகோதரி, மிகவும் சிறப்பான கேள்விகள் கேட்டிருந்தீர்கள். முதல் முதலாக இன்றுதான் என்னை போயிட்டு கண்டீர்கள், மிகவும் சிறப்பான நல்ல கேள்விகள். நீங்கள் மென்மேலும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்த எனது வாழ்த்துக்கள். நன்றி. மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்வில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் MC கஜேந்திரன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.